அன்பானவர்களே, சுபகு தொழுகையின் பிரயோஜனம் என்ன மற்றும் விஞ்ஞான ரீதியாக நேர காலத்துடன் எழும்புவதற்கு என்ன சிறப்புகள் இருக்கின்றது என்பது பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். முதலாவது, இந்த சுபகு தொழுகை அதிகம் சிரமமுள்ள தொழுகை மட்டுமல்லாமல் அதிகமான கூலிகளையும் இதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இஸ்லாத்தில் சுபகு தொழுகைக்கு ஒரு பிரதான இடமும் முக்கியத்துவமும் வழங்கப்படுகின்றது. ஏன் அல்லாஹு தஆலா குறிப்பாக சுபகு தொழுகைக்கு இந்த நேரத்தை தெரிவு செய்தான்? இதற்கு பின்னுள்ள ரகசியம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இன்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது அல்லது அவனுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் போது அல்லது ஏதாவது ஒன்றை அடைந்ததற்கு அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லது ஏதாவது ஒரு அழகான காட்சியை கண்டால் அவனது மூளையில் என்ன மாற்றத்தை இவைகள் ஏற்படுத்துகிறது தெரியுமா? இவைகளின் மூலம் அவனது உடம்பிலே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்ற டோபமைன் எனும் ஹார்மோன் சுரக்கின்றது. அதாவது, இந்த ஹார்மோனை சுரப்பதன் மூலம் எமக்கு ஒரு வகையான இன்பத்தை அனுபவிக்க முடிகிறது. ஒரு புதிய ஆய்வு கூறுகிறது, இரவில் அதிக நேரம் உறங்குவது உடம்பில் டோபமைன் சுரப்பதை குறைக்கின்றது. இதனால் பகல் நேரத்திலும் டோபமைன் குறைவாகவே இருக்கும். இதனால் பகல் நேரத்தில் அவனுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் குறைவாகவே இருக்கும். என்றாலும் ஒரு மனிதன் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்தால் அவன் உடம்பிற்கு தேவையான டோபமைனை உற்பத்தி செய்து அவன் வேலைகளை திறனாக செய்வதற்கும் உடம்பில் அமைதியாக ஆறுதலாக இருப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு அற்புதமான விடயமாகும். விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் உடம்பில் எந்தளவிற்கு டோபமைன் சுரக்கின்றதோ அந்தளவிற்கு அவன் சந்தோஷமாகவும் மன சஞ்சலங்களற்றும் இருப்பான். இவ்விடயத்தை எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், உங்களில் ஒருவர் உறங்கினால் அவருடைய பிடரியில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை இடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை இடும்போது அவன், உனக்கு நீண்ட இரவு இருக்கின்றது, நன்றாக உறங்கிக்கொள் என்பதாக கூறுகிறான். இந்த மனிதன் எழுந்து அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால், ஜிக்ர் செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது, பின்பு வுது செய்தால் 2வது முடிச்சு அவிழ்கிறது, பின்பு அவன் தொழுதால் 3வது முடிச்சும் அவிழ்கிறது. இதன்பின் நபி அவர்கள் கூறினார்கள், அதாவது ஒரு மனிதன் எழுந்து அல்லாஹ்வை ஞாபகம் கூறி பின்பு வுது செய்து தொழுதால் فأصبح نشيطا طيب النفس அவன் அந்நாளிலே உற்சாகமுள்ள ஒருவனாகவும் தூய உள்ளத்துடனும் காலையை அடைவான். இந்த வார்த்தையை நன்றாக உற்று நோக்குங்கள். தையிபன் நஃப்ஸ் என்ற வார்த்தையை நபி அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். அதாவது, நல்ல அமைதியான சந்தோஷமான உள்ளத்துடன் அந்த நாளை அடைவான் என்பது பொருளாகும். அந்த 3 செயலையும் அவன் செய்யாவிட்டால் அவன் மோசமான நிம்மதியற்ற உள்ளத்துடனும் சோம்பேறியாகவும் அந்நாளை அடைவான் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அதிகாலையில் எழும்புவதற்கு ஈருலகிலும் பெரும் நன்மைகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, மேலும் குறிப்பாக சொல்லப்போனால், இன்று அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள சைக்காலஜிஸ்ட் உளவியலாளர்கள் அங்குள்ள டிப்ரெஷன் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாலையில் எழ வேண்டும் என வலியுறுத்தி கூறுகிறார்கள். ஆகவே அதிகாலையில் எழுந்து
அல்லாஹ்வின் அருளையும் ஆரோக்கியத்தையும் அடைந்த கூட்டத்தில் நம்மை அவன் ஆக்குவானாக.